பார்த்தா ராவு 3 மணி சுபகுக்கு முன்னால தஹஜ்ஜத்துடைய நேரத்துல அங்க டாய்லெட் உங்களுக்கு என்ன இல்ல, ஒன்றுமில்ல, பாலிதான் நீக்குது, பாலியில இருந்தவே தண்ணி கொண்டோன வெளியே வைத்து பார்த்தா தண்ணி ஃபுல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லுவாரேன், சில கட்டங்களில் சில பிச்சைக்காரங்க இருப்பாங்க, சில ஏழை மக்கள் இருப்பாங்க, அவங்க என்னவோ வந்து எக்ஸெப்ட் பண்றாங்க, நீங்க அதை விட கூட கொடுங்கோ, அவங்க எதிர்பார்த்ததை விட கூட கொடுத்தா அவங்களோட வாயால சில துஆக்கள் வரும். இந்த துஆ அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. ஒன்று நாங்க துஆ செய்ய செல்றது, இன்னமொன்று அவங்கள துஆவுக்கு நாங்க நிர்பந்திக்கிறோம். இதே இஸ்திஹாராவுடைய விஷயம். அடுத்தது இஸ்திஹாரா செய்றீங்க, இஸ்திஹாராவோட என்னவரோட நிற்ப. இரண்டாவது விஷயம், மஷூராவும் ஆரம்பமாகிறோம். என்ன மஷூரா? மஷூராண்டா என்ன, நான் தானே கல்யாணம் முடிச்ச போறேன், இதுக்கு தம்பியிடவே கேட்கணுமா, இது உம்மாட்ட கேட்கணுமா, இது யார்கிட்ட கேட்கணும், நான் செஞ்சு கொள்றேன். இல்ல, ஒரு முஸ்லிமுடைய எந்த ஒரு விடயமும் தனியே இல்லை, ஒரு முஸ்லிமுடைய விடயம் அவண்ட சொசைட்டியோட சேர்ந்த விஷயம். சந்தோஷமோ அந்த சந்தோஷம் எங்களுக்கு வரணும். ஆனா நாங்க என்ன சொல்றது, கல்யாணத்துக்கு எனக்கு சென்னா பரவாயில்லை, கொஞ்சம் துவா வரும், செல்ல இல்லட்டி அவங்களுக்கு எல்லாம் தலை வீங்கி, கல்யாணத்துக்கு சொல்ல இல்லட்டி தலைவீங்கியப்பா. இல்ல, கல்யாணத்துக்கு சொன்னோ சொல்ல இல்லையோ உங்களுக்கு சொல்லோலம்ன்றது கடமை அவங்களுக்கு இல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய சஹாபாக்களுடைய கல்யாணம் நடக்குது, ஆனால் நபிக்கு இன்விடேஷன் கொடுக்கல, நபிக்கு இன்விடேஷன் கொடுக்கல, நபிக்கு தெரியாமத்தான் சஹாபாக்களுடைய கல்யாணம் எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சது. எந்தக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு கேள்விப்படுமோ அந்தக்கெல்லாம் கையேந்தி துவா கேட்பாங்க, பாரக்கல்லாஹு ஜக்குமா வஜமா பைனக்குமா பில் கைர், உங்க ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் வரக்கத்து செய்வானாக, உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் அல்லாஹ் நலவை கொண்டு சேர்த்து வைப்பானாக. மஷூரா செய்ய, மஷூரா யார்கிட்ட மஷூரா செய்யணும், ஒன்று சொல்றேன், மஷூரான்றத குடும்பத்தில் வச்சுக்கோங்க. பெரிய மஷூராவை பத்தி குர்ஆன் ஏராளமான ஆயத்திக்குது, ஒரு சூரா இருக்குது, சூரத்து ஷூரா, மஷூராவை பத்தி ஒரு சூரா இருக்குது குர்ஆன். மஷூரா செய்யும், மனைவியோட டிஸ்கஸ் பண்ணுங்க, உம்மாவோட பேசுங்கோ, பாப்பாவோட பேசுங்கோ, சுபஹானல்லாஹ். மஷூரான்றத பத்தி தனிய ஒரு சப்ஜெக்டா பேசிடும், மஷூரா எப்படி செய்யணும். வஷாவிருஹும் பில் அம்ர், வஹி வரக்கூடிய நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களோட கர்மங்களை நீங்க அந்த சஹாபாக்களோட மஷூரா பண்ணுங்க. வஷாவிருஹும் வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், சஹாபாக்களுடைய குவாலிட்டி என்ன, அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் தனியே முடிவு செய்ய மாட்டாங்க, அவங்க விஷயங்களை கொண்டு போடுவாங்க சபையில, இப்படி ஒன்று ஆகிக்கு என்ன செஞ்சு கொள்றது, மஷூரா செய்ய. இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா, நாங்க எல்லாம் ஃபார்மலைஸ் பண்ணிக்கொண்டு கடைசியா வாரது எல்லாம் முடிச்சு வாப்பக்கும் இன்ஃபர்மேஷன் தான், அன்னைக்கு வாப்பக்கு ஹார்ட் அட்டாக் இல்ல, மஷூரா செய்ய சொல்றாங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ما رايت احدا اكثر مشوره لاصحاب رسول الله صلى الله عليه وسلم لاصحابه من رسول الله صلى الله عليه وسلم لاصحابه நபிய போல ஒரு மனிதர நான் காணல, எந்த விஷயத்திலேயும் தன் சஹாபாக்களோட மஷூரா செய்வார். சஹாபி பெண்கள் வருவாங்க மஷூரா கேட்டு, ஹதீஸ் வந்துக்குது ஃபாத்திமா பின்த் குஹைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கொம்புல அவட மாப்ள தலாக் சொல்லிட்டாங்க, அபு ஹஸன் சொல்ல கூடியவர் அந்த பெண்ணை தலாக் சொல்லிட்டாங்க, தலாக் சொல்றது அவ இதா முடிச்சிட்டா. அவட இதா முடிஞ்சதுமே ரெண்டு சஹாபாக்கள் ப்ரொபோசல் அனுப்பிக்கிறாங்க, சுபஹானல்லாஹ், பாருங்க இந்த இந்த விஷயத்தை. அவட இதா முடிஞ்சி தலாக் சொல்லப்பட்டு இதா முடிஞ்சி ரெண்டு ப்ரொபோசல் பைத்திருக்குது, ஒன்று ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டாவது அபு ஜஹம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ரெண்டு பேருடைய சிவி அதாவது டேட்டா பேஸ் எடுத்துக்கொண்டு வாராங்க, யாரிடத்துல
ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த ரெண்டு பேரும் ப்ரொபோசல் அனுப்பியிருக்கிறாங்க, நான் எதை அக்செப்ட் பண்ண, என்ன செய்ய? சுபஹானல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபிதாஅன் லக அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹ், எங்க தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அந்த நபி சொன்னாங்க, அம்மா முஆவியா, ஏ பெண்ணே ஃபாத்திமாவே, முஆவியா இருக்கிறாரே, இவர் ஒரு ஏழை, இவர்கிட்ட பணம் இல்ல, நீ முடிக்காதே, நீ வாழ்க்கையில கஷ்டப்படுவாய், வாழ்க்கையில கஷ்டப்படுவாய், கல்யாணம் முடிச்சா என்ன செய்யணும், கொஞ்சம் கொடுக்கறதுக்கும் எடுக்கிறதுக்கும் வசதி கோணும், வசதி இல்லையா நோம்பு முடிங்கோ, நீங்க கல்யாணம் முடிச்சு குடும்பம் நடத்துறதுக்கு சொல்லி உங்கள்ட்ட கட்சி இருக்கணும். நாங்க வெறுமனே ஈமான் ரூஹ் தக்வா மட்டுமல்ல, எங்கள்கிட்ட சில என்ன இருக்கணும், மெட்டீரியல் இருக்கணும், எங்களோட ஓன் மெட்டீரியல் லைஃப் நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நாங்க எப்பயுமே ஒரு பழக்கம் மாறு தெரியுமா, சுபஹானல்லாஹ், ஒரு பழக்கம் வந்துடும், வீண் கொஞ்சம் மிகச்சிட்டா கோலத்தனம் சும்மாவே வந்துடும், அவர் பேசுறதும் சரியான சிலோ, நடக்கிறது ஒரு ஜாதி தலைய பணிய போட்டு கொண்டு. உமர் ரலி அல்லாஹு தஆலா கண்டாங்க, ஒரு வாலிபரை கண்டாங்க, அப்படி போனாரு, கிணங்கமா ஷானுக், என்ன போன விஷயம், இப்படி நடக்கிறாய் உமர், என்ன இப்படி நடக்கிறாய், எங்கள்கிட்ட எத்தனையோ வாலிபர்கள், நல்ல ஸ்மார்ட்டா இருந்தாரு, நல்ல ஹன்சம், நல்ல ஸ்மார்ட், திடீரென்று பார்த்தா ஆள் மாற்றம், பொம்பளை புள்ள வேண்டு மாதிரி, என்ன செய்தி, இல்ல எனக்கு இப்படித்தான், நாங்க மார்க்கத்தோட தீனோட இருக்க போறோம். உமர் ரலி அல்லாஹு தஆலா எடுத்தாங்க சாட்டைய, சொன்னாங்க தீனா, தீனா சொன்னாங்க, அல் முஃமினுல் கவியு கைரு மின் முஃமினில் லஈஃப், பலஹீனமான முஃமினை விடவும் உறுதியான முஃமின் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, பி ஸ்ட்ராங், நல்ல ஸ்ட்ராங் ஆயிருங்க, ஞாபகிச்சுக்கோங்க, உடம்பை ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு ஸ்விம் பண்றது இபாதத், அல்லிமு அவுலாதக்கும் சிபாஹா, ஸ்விம் பண்ண படிச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு, என்னத்துக்கு ஸ்விம் பண்றது, யுத்தம் செய்யவா, என்னத்துக்கு இந்த ஸ்விம் பண்றது, யுத்தம் செய்யவா, என்ன தண்ணீர தாண்ட எழும்புவாருக்கா, ஸ்விம் பண்ற காரணம், நீச்சல் பழகிற காரணம், அது உடம்புக்கு எக்ஸசைஸ், உங்களோட உடம்பு எப்பயும் ஹன்சமா வச்சுக்கோங்க, உடம்பு எப்பயும் நல்ல கட்சா இருக்கணும், இது பெண்களுக்கும் தான், இது பெண்களுக்கும் தான், இந்த உலகத்தில் ஆகக்கூட நோயாளி யார் தெரியுமா, முஸ்லீம் பெண்கள், எலும்புக்குள்ளே அல்லாஹும் பிஸ்மி கமுத்து வகையாவது இல்ல, எலும்புக்குள்ளே சொல்ற கால் வலிக்குது, எலும்புக்குள்ளே எந்த டாக்டர் போறது, இது காமன், இது காமன் விஷயம், இது இல்ல நோய் இல்லாத வாழ்க்கை, ஆவியத்தான வாழ்க்கை. அப்ப சொன்னாங்க, அம்மா முஆவியா ஃபஸலூலுன் மாலலஹு, முஆவியா இருக்கிறார், ஒரு ஏழை, இவரை முடிக்கவானம், அம்மா அபூஜஹம், அபூஜஹம் இருக்கிறாரே, அவர்கிட்ட ரெண்டு குணம் இருக்குது, அவன் சொன்னாங்க, பலா யலஉ அஸாஹு அன் ஆத்திஹி, அவருடைய கழுத்துல எப்பயுமே என்ன இருக்கும்டா, அவருடைய கம்பு இருக்கும், இதுக்கு ரெண்டு கருத்து இருக்குது, அவர் எப்பயுமே பெண்களுக்கு அடிச்சக்கூடியவர், இவருடைய கரெக்டர் சரியில்லை, இவரே முடிக்காது, இன்னமொரு கருத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற, இவர் பெரிய ஒரு டிராவலர், எப்ப பார்த்தாலும் சபர்ல தான் இருப்பார், போரை மினிஸ்டர் மாதிரி, யார் மாதிரி, போரை மினிஸ்டர் மாதிரி, எப்ப பார்த்தாலும் எங்க, அங்க இங்க, இல்ல பைலட் மாதிரி, நீங்க எங்க, நான் சிங்கப்பூர்ல, நீங்க எங்க, ஜெர்மன்ல, நீங்க எங்க, ஆஸ்திரேலியாவில், என்ன வாப்பா குடும்பம் இல்லையா, எங்கட வாழ்க்கை பிடித்தான், இல்ல சொன்னாங்க முடிக்காதே, ரெண்டு ப்ரொபோசலே தட்டினாங்க ரசூலுல்லாஹ் சகமாங்க, சொல்லி போட்டு சொன்னாங்க, நான் ஒரு ஆளத்தாரன், அவரை முடி, அது யாரு தெரியுமா, உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபஅமரஹு பி உஸாமத் பின் ஸைத் ஃபஸவ்வஜஹு ஃபஸவ்வஜ்துஹு, உஸாமா சொல்றாரு, அந்த பெண் சொல்றா, நான் அந்த ஆண, அந்த உஸாமாவை நான் கல்யாணம் முடிச்சேன் என்றான், மஷூரா செய்யுங்க, மஷூரா ப்ரொபோசல் வந்திருக்கிறா, அப்படி மஷூரா பண்ணுங்க, இன்னும் உண்டு, இன்னும் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது, உமர் ரலி அல்லாஹு தஆலாவுடைய வீட்டில் நடந்த சம்பவம் உண்டு, யாரா இருந்தாலும் ஒன்று நல்லா யாமிச்சு கொள்ளுங்கோ,
சில விஷயத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதுல ஒன்று தான் எங்களோட வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு செய்யக்கூடிய துரோகம். யாரு செய்த துரோகம்? மாமிமார் இந்த விஷயத்தை ரொம்ப கவனமா கேட்கணும். மாமி, இன்னைக்கு மாமி எல்லாம் ஆமி ஆகி தெரியுமா? மாமி எல்லாம் யாரு? ஆமி. அவ பாக்குறோ, நான் இப்ப சீஃப் கமாண்டர், நான் இப்ப கண்ட்ரோல் பண்ண போறேன், பிரிகேடியர் மாதிரி போறேன். அவ இப்ப இல்ல. மாமி யோசிக்கோன, எங்க வீட்டுல ரெண்டு வகையான பொம்புள பிள்ளைக்கு, ஒரு பொம்புள பிள்ளைக்கு எங்க சொந்த மகள், இன்னமொண்டிக்கு எங்க வீட்டுக்கு வந்த சட்டப்படி மகள், அதே டாட்டர் இன் லா. என்ன மகள்? சட்டப்படி மகள். அல்லா தந்த மகளுடைய விஷயத்தில் என்ன சரி முன்ன பின்ன ஆனா அல்லாட்ட பேச்சு தலையை சொரிஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும். யார விஷயத்தில்? யார விஷயத்தில்? சொந்த மகளுடைய விஷயத்தில் என்ன சரி முன்ன பின் ஆவிச்சது அல்லாட்ட போய் கொஞ்சம் தலையை சொரிஞ்சு அல்லா தெரியாம செஞ்சுட்டு மன்னிச்சுக்கோ வாப்பாண்டா, அல்லா மன்னிச்சிருவான் நிச்சயம். ஆனா எந்த வீட்டுக்கு வார மருமகளைக்குதே, இது சும்மா வாரில்ல. பொன் பார்க்கக்குள்ள மாப்பிள்ள பார்க்கக்குள்ள பொண்ணே மாப்பிள்ளையே மட்டும் பாக்கறல, இந்த வீட்டுக்கு போனா இந்த புள்ளைய நல்லா பார்த்துக்கொள்வாங்களா, இந்த வீட்டுக்கு போனா இந்த மகளை இந்த வீட்டுல உள்ள இந்த மாமா இந்த புள்ளைய மாமா நல்லா பார்த்துக்கொள்வாரா, மாமி நல்லா பார்த்துக்கொள்வாவா, இதெல்லாம் நாலு பக்கத்தை விசாரிச்சுத்தான் உங்களோட மகனுக்கு மருமகளா மட்டும் மனைவியா மட்டும் வரல, உங்களுக்கு ஒரு மருமகள், உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு மைனி, ஒரு முறையாட்டம் வந்திருக்கிறா. எனவே இது உங்களை அல்லாஹ் நம்பி தந்தது ஒரு பக்கம் இருக்க, மனிதர்கள் நம்பி தந்தது, இதுல நீங்க துரோகம் செய்வீங்க இருந்தா அல்லாஹ் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான். பொன் தந்தவன் உங்களை மன்னிக்காத வரையில இன்றைக்கு தலாக்கு நடக்குது, டிவோர்ஸ் நடக்குது, எங்கட வீட்டுல கண்ணால பார்த்திருக்கிறோம். உம்மை சொல்றா எப்படி தெரியுமா மகனுக்கு, இவளை தலாக்கு சொல்ல இல்லட்டி என்ற ஜனாதாக்கு நீ வராதே. கணவன் மனைவி ரெண்டு பேரும், மனைவி கணவனுக்கு விருப்பம் இல்ல மனைவி விட்டு பிரியறதுக்கு, மருமகளுக்கு விருப்பம் இல்ல மனைவிக்கு விருப்பம் இல்ல மாப்பிள்ளை விட்டு பிரியறதுக்கு, இன்னைக்கு என்ன சொல்ற அறிமாவ? ஆவித்தனம், நான் ஆமி, நான் மாமி அல்ல, நான் ஆமி, நான் சொல்றத செய்யத்தான். ரொம்ப கவனம். மாமியிட பிரச்சினையில் இருந்து மருமகளை பாதுகாக்க வலி இஸ்லாம் சொல்லி இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். என்ன வழியில மருமகளை பாதுகாக்க, மருமகள் இருந்தா உங்களோட மருமகள், உங்களோட மனைவி, உங்களோட நோனா, சரி. அப்ப ஜுபீர் என்று சொல்லி உமர் ரலி அல்லாஹு தலைடைய மருமகன் மௌத்தாகிட்டாங்க, ஹப்ஸா ரலி அல்லாஹு தலைடைய கணவன் மௌத்தாகிட்டாங்க, ஷஹீதாகிட்டாங்க. ஒரு மாப்பிள, ஒரு மகள்ட மாப்பிள்ள மௌத்தாகிட்டா, அல்லது ஒரு மகள்ட மாப்பிள வந்து லொஸ்தாகிட்டா, அவருக்கு என்ன கவலைன்றது எங்களுக்கு தெரியும். நூற்றுக்கணக்கான மக்கள் வருவாங்க, ஹஜரத் நாங்க நம்பி கொடுத்தோம், மருமகன் நல்லா தான் இருந்தாரு, பார்த்தா மருமகன் இன்னைக்கு என்னமோ ஒரு செஞ்ச வேலையில அவர் மரியாதை போயிட்டாரு, ஹஜரத் நாங்க நம்பித்தான் இருந்தோம் மருமகன், எத்தனையோ கேஸ் சந்திக்குது. அப்படி அப்ப எத்தனையோ பேர் சொல்றாங்க நல்லா தான் நம்பித்தான் கொடுத்தோம், ஹஜரத் நாங்க இப்படி நம்பி ஏமாந்துட்டோமே பாருங்கிறேன் சொல்லி. இது யாருக்குமே வரக்கூடிய ஒன்றுதான். உமர் ரலி அல்லாஹு தஆலாவுடைய மருமகன் மௌத்தாகிட்டாங்க, இவங்களுக்கு சரியான ஒரு இந்த பொண்ணு யாருக்கு அப்பா கட்டி கொடுக்கிறது, ஒரு விதவை பெண் வீட்டுல கேளுமா, சரி போனாங்க, நேரே போனாங்க உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலாவுடைய. என்ன உஸ்மான் கிட்ட போக காரணம் என்னண்டா, ஹஸ்ஸாவுடைய மௌத்துக்கு கொஞ்சம் முன்னாலதான் ஹஜ்ரத் உமர் உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலாவுடைய மனைவி மௌத்தானது, அவருக்கு பொண்ணு தேவை, பேசினா முடிக்கிறீங்களா சொல்லி. அப்ப பார்த்தாங்க சரி வரல, அவங்க சொன்னாங்க எனக்கு இப்பவே முடிக்கிற ஐடியா இல்ல கொடுத்தாங்க. நேரே போனாங்க அபூபக்கரத்துல, அபூபக்கரத்தை போய் சொன்னாங்க இன் ஷைஅது அன் தஹ்துக ஹஃப்ஸா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஹஃப்ஸாவை நான் உங்களுக்கு முடிச்சுட்டாரு. அவங்க ஒன்னும் பேசல, சும்மை எப்படிக்கும் உமருக்கு நப்பா எல்லாம் புட்டு முழுகினாலுக்கு மாறிக்கிறாங்க, நாங்க சொன்னா பேசுங்களே வாய திறந்து, சரியான அப்செட் அவுபக்க ஸ்பீக்கரே வாய பொட்டி கொண்ட ஒன்றுமே பேச, எல்லா இடத்திலையும் வாய் திறக்க வாழ மச்ச மச்சு சொல்லி
சில இடத்துல வாயை கொத்தோம் பழகணும், வாயை கொத்தோம் பழகணும்.